ஊரடங்கு அறிவிக்கப்படலாம் என அச்சமடைந்த தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு செல்ல புறப்பட்டனர். கரூரில் இருந்து வாகனம் மூலம் தமிழக கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளிக்கு சென்ற அவர்கள் அங்கிருந்து வாடகை லாரி மூலம் தங்களது சொந்த கிராமத்திற்கு சென்றனர். ஊரடங்கு பீதியால் தமிழகத்தில் இருந்து ஏராளமான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்பி வருகிறார்கள். கர்நாடக மாநிலத்தில் செவ்வாய்க்கிழமை முதல் 14 நாட்கள் முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. இதனால் தமிழகத்தில் பல்வேறு பணிகளில் உள்ள தொழிலாளர்கள் நாடு முழுவதும் மீண்டும் ஊரடங்கு அமலாகும் என்ற அச்சத்தில் உள்ளனர். இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் கொப்பால் மாவட்டத்தில் இருந்து கரூர் மாவட்டத்தில் கரும்பு வெட்டுவதற்காக வந்த தொழிலாளர்கள் 100 பேர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாக சொந்த ஊர் திரும்ப எல்லைப் பகுதியான அத்திப்பள்ளிக்கு வந்தனர். தமிழகத்திலும் ஊரடங்கு அமலுக்கு வந்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்பதால் உடனடியாக சொந்த ஊர் திரும்புவதாக அவர்கள் தெரிவித்தனர். சார், என் பேர் மோகன். நாங்கள் வந்து கர்நாடகத்தில் கிளம்பிடுது புகலூரி போவோம். ஃபேக்டரி மில்லு விட்டு போன கரும்பு எனக்கு கூப்பிட்டு வந்தோம். சக்திவேல் அவர் கூப்பிட்டு அப்படி அங்கே கிளம்பிட்டுருக்கோம். நாங்கள் போன வந்து 40 நாள் ஆகுது அங்கே கிளம்பிட்டுருக்கோம். இப்போ திடீர்னு லாக்டவுன் போட்டோ அப்படி அதால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியல. அதால் நான் வந்துட்டோம். நாங்களே வந்துட்டோம். லாக்டவுன் போட்டோம் அப்படின்னு வந்துட்டோம். நாங்கள் அவங்க வந்து வெட்ட சொன்னாங்க கிளம்பு இருக்கும் வெட்ட சொன்னாங்க. நாங்கள் இல்லைங்க சார், கர்நாடகா வந்து லாக்டவுன் போடுறாங்க, நாங்கள் போகிறப்ப வந்துட்டோம். நாங்கள் நைட்டில் வந்து வண்டியில் வந்தோம். நாங்கள் அவங்க லெட்டர் எழுதி கொடுத்தாங்க நீ போங்கன்னு சொல்லிட்டு. லெட்டர் கூட வந்திருக்கோம். நாங்கள் ஈச்சர் வண்டியில் வந்தோம். நாங்கள் அவங்க வந்து லெட்டர் போட அனுப்பிச்சுறாங்க, அதில் வந்தோம். நாங்கள் இதெல்லாம் பிரச்சனைதான். இப்போ ஒரு கார்டு விட்டினோம்னா அர்த்தம் சொல்கிறாங்க, கார்டு முடிஞ்சிச்சு இப்போவும் சொல்கிறாங்க, நாங்கள் போகிறது. இதே போல பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் தமிழகம் வந்துள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த மாநிலம் திரும்பி வருகின்றனர்.